ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்வீட்ஸ்லி சமையல். இன்னைக்கு நம்ம தீபாவளி ஸ்பெஷல் தான் பார்க்க போறோம். கமெண்ட்ல நிறைய பேர் வந்துட்டு ஸ்வீட்ஸ் வந்துட்டு பண்ணுங்க, தீபாவளி ஸ்வீட்ஸ் பண்ணுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஏற்கனவே நம்ம நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம், அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பாதுஷா. இந்த வீடியோ நம்ம சப்ஸ்கிரைபர் சிவன்யாக்காகவும் உங்க எல்லாருக்காகவும் நான் அப்லோட் பண்றேன். இந்த பாதுஷாலே ரெண்டு டைப் நம்ம பார்க்க போறோம், கண்டிப்பா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த ஸ்வீட் பண்றதுக்கு 1 கிலோ மைதா மாவு, 1 கிலோ மைதா மாவுக்கு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு வந்து பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர் எது வேணாலும் போட்டுக்கலாம். இப்போ இந்த மைதா மாவு இந்த பேக்கிங் பவுடர் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ லைட்டா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் இதுல 2 ஸ்பூன் அளவுக்கு வந்து நம்ம தயிர் ஊத்திக்கலாம். நல்லா கட்டியான தயிர், ரொம்பவும் புளிக்க கூடாது, நார்மலான புளிப்பான தயிர். இப்போ 1 சிட்டிகை அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். காய்ச்சாத பால் 100 மில்லி அளவுக்கு வந்து ஊத்திக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா 3 டீஸ்பூன் அளவுக்கு வந்து நம்ம சர்க்கரை போட்டுக்கலாம். 4 ஸ்பூன் அளவுக்கு வந்து நெய் போட்டுக்கலாம். நீங்கள் 1/2 கிலோ பண்ணுறீங்க அப்படின்னா இதில் அப்படியே வந்து பாதி பாதியாக வந்து குறைச்சிக்கோங்க, கரெக்டான அளவு. இப்போ ஃபஸ்ட்டு வந்து எல்லாத்தையும் நல்லா வந்து கலரி விட்டுக்கலாம். இது ரொம்ப வந்து தண்ணி ஊற்றக்கூடாது, சப்பாத்தி பூரி பதத்துக்கு முன்னாடி பதம், ரொம்ப ஃபஸ்ட்டே வந்து தண்ணி ஊற்றிடாதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசைஞ்சிக்கலாம். ரொம்ப அழுத்தம் கொடுத்து சாஃப்டாக வந்துட்டு பிசைஞ்சோம் அப்படின்னா வந்துட்டு ஷேப் வந்து கரெக்டாக வரும், ஆனால் வந்து பாதுஷா வந்து ஜீரா வந்து இறங்காது. அதனால லைட்டாக வந்து அழுத்தம் கொடுங்க, கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு வந்து நல்லா கட்டியான பதம், பிரித்து பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு மாதிரி நல்லா வெடிப்பு தெரியணும், அப்போ தான் வந்து இதோட பதம் வந்து கரெக்டாக இருக்கும். இந்த அளவுக்கு இருக்கணும் மாவு. இப்போ அப்படியே வந்து மூடி போட்டு மூடிடலாம் ஒரு 1/2 மணி நேரம். இப்போ 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு, ஃபுல்லாக வந்து பிசையாமல் லைட்டாக நம்ம எந்த அளவுக்கு பிசைஞ்சோமோ அதுலேருந்து வந்து உருண்டைகளை வந்து நம்ம எடுத்துக்கலாம். உங்களுக்கு பெருசாக பாதுஷா வேணும்னா நீங்கள் பெரிய சைஸ் எடுத்துக்கோங்க, சின்னதாக வேணும்னா மினியாக போட்டுக்கோங்க, மினி சைஸில். இப்போ இந்த மாதிரி வந்து லைட்டாக வந்துட்டு ஹோல்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு ஷேக் பண்ணணும், அவ்வளோதான். அப்போ தான் வந்துட்டு நம்மளுக்கு அந்த பாதுஷாவோட ஷேப் நமக்கு கரெக்டாக வரும். நீங்கள் அதுக்கப்புறம் வந்து ஓரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரவுண்ட் பண்ணி அழக் பண்ணிக்கலாம். சப்பாத்தி மாவு செய்கிற அளவுக்கு அந்த அளவுக்கு மாவு எடுத்து லைட்டாக வந்து இந்த மாதிரி ரவுண்ட் பண்ணிட்டு ஒரு வடை தட்டுற மாதிரி லைட்டாக தட்டிட்டு இந்த மாதிரி வந்து ஹோல்ட் பண்ணணும். ஹோல்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி வந்து ரொட்டேட் பண்ணணும், அப்போ தான் வந்துட்டு அதோட ரோல் வந்துட்டு நம்மளுக்கு கரெக்டாக வரும். இந்த மாதிரி நம்ம எல்லாத்தையும் செஞ்சு வச்சதுக்கப்புறம் இதை நம்ம வந்து பொறிச்சு எடுத்துக்கலாம். சைஸு ஷேப்பு எல்லாமே வந்துட்டு இந்த மாதிரி தான் இருக்கணும். இந்த மாதிரி நடுவில் வந்துட்டு இந்த மாதிரி லேயர் லேயராக இருந்துச்சு அப்படின்னா வந்து பாகு வந்து சீக்கிரமாக இறங்கும். நீங்கள் வந்துட்டு பொறுமையாக வந்து இதை நல்லா ரவுண்ட் பண்ணி ஷேப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளோட பாதுஷாலாம் ரெடி ஆயிடுச்சு, இப்போ நம்ம பொறிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். மிதமான வந்து சூட்டில் தான் இருக்கணும், ரொம்ப வந்து ஹை ஃப்ளேமில் இருக்கக்கூடாது, இல்லைனா வேகாது. லைட்டான சூட்டாக இருக்கும் போதே வந்து நம்ம போட்டு அது நல்லா வந்து உள்ளார வேகணும், வெளியில் கிறிஸ்பியாகவும் உள்ளே வந்து சாஃப்டாகவும் இருக்கணும். இப்போ இது போட்டதுக்கப்புறம் வந்து அடிக்கடி வந்து கலரவே கூடாது, அப்படியே விட்டுடணும். இது நல்லா வெந்து மிதந்து வரும், அந்த ஸ்டேஜுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து திருப்பி போடணும். இப்போ இந்த அளவுக்கு வந்து நல்லா மிதந்து வரும்போது நம்ம திருப்பி போட்டுக்கலாம். நம்ம அடிக்கடி பண்ணோம் அப்படின்னா வந்து மைதா வந்து எண்ணெயிலே வந்து கரைஞ்சி போயிடும். இப்போ ரெண்டு சைடு நல்லா கோல்டன் கலர் வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்துடலாம். லைட் ப்ரௌன் கலர் வரும்போதே வந்து நம்ம எடுத்துடணும், ஏன்னா வந்து டைமாக கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கலர் சேஞ்ச் ஆகும். ரொம்ப வந்துட்டு கலர் வரதுக்காக நம்ம அப்படியே விட்டோம் அப்படின்னா ஜீரா பாகு உள்ளார கண்டிப்பாக இறங்காது. நம்ம இந்த ஸ்டேஜ்லேயே வந்து எடுத்துடலாம், கரெக்டான கலர் இது. இப்போ நம்ம எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இருக்கிற எல்லாத்தையும் வந்து நம்ம போட்டதுக்கப்புறம் நம்ம சக்கரை பாகு காய்ச்சிக்கலாம். இது ஒரு பக்கம் வெந்துக்கிட்டு இருக்கட்டும், நம்ம வந்து சக்கரை பாக்கு ரெடி பண்ணிடலாம். சக்கரை பாக்குக்கு பார்த்தீங்கன்னா 1/4 கிலோ சக்கரை வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ அதில் வந்து முழுகிற அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றிக்கலாம். 1 கிளாஸ் அளவுக்கு நான் தண்ணி ஊற்றிருக்கேன். இப்போ வந்து நல்லா வந்து சக்கரை வந்து நல்லா கரைஞ்சி வரட்டும். இது 1 கம்பி பதம் அளவுக்கு வந்து நம்மளுக்கு சக்கரை பாக்கு வந்துட்டு கரெக்டாக இருக்கும். நான் வந்து 1 கிளாஸ் ஊற்றிருக்கேன் 1/4 கிலோ சக்கரைக்கு. சக்கரை நல்லா கரைஞ்சி வந்ததுக்கப்புறம் இப்போ நம்ம ஏலக்காய் சேர்த்துக்கலாம். 4 ஏலக்காய் வந்து நசுக்கி போட்டிருக்கேன். நல்லா வந்து கட்டியாகி வரணும், நல்லா வந்து பொங்கி வரட்டும். ஒரு சில சக்கரையில் வந்துட்டு மேலே வந்து அழுக்கு வந்துட்டு ஃபார்ம் ஆகும், அது வந்து நீங்கள் வந்து ஃபில்டர்லேயே வந்துட்டு வடிகட்டிலே வந்துட்டு நீங்கள் எடுத்துடலாம். இப்போ இந்த அளவுக்கு வந்துட்டு பாகு வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ இது கரெக்டாக 1 கம்பி பதம் அளவுக்கு வந்திருக்கும். இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம 1/5 சொட்டு லெமன் வந்துட்டு நம்ம விட்டுக்கலாம். இப்போ கரெக்டாக வந்து லைட்டாக ஆறினதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா கரண்டிலேருந்து 1 சொட்டு சொட்டாக வந்துட்டு கரெக்டாக வரணும், அப்போ தான் வந்துட்டு நம்ம பாகு வந்து கரெக்டாக நம்மளுக்கு பாதுஷாவில் முழுகி வரும். இப்போ நம்ம பொறிச்சிருக்கிற எல்லா பாதுஷாவும் வந்து நம்ம அதில் போட்டுக்கலாம். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் இதை நம்ம வந்து எடுத்து அரேஞ்ச் பண்ணிடலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டைப்பு, இது வந்துட்டு லைட்டான சுகர் இருக்கும்.
இப்போ ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. 10 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்மளுக்கே தெரியும் நல்லா ஜூசியாவும் இருக்கும் நல்லா சாஃப்டாவும் இருக்கும். இப்போ இதை நம்ம எடுத்து அரேஞ்ச் பண்ணிடலாம். நல்லா வந்து ஜீரா பாக்கு ஒட்டி இருக்கும் 10 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா. இப்போ நம்ம எடுத்து அரேஞ்ச் பண்ணிடலாம். இப்போ இதுக்கு மேலே வந்து டெக்கரேஷனுக்கு நீங்கள் என்ன வேணால் போட்டுக்கலாம். பாதாம், பிஸ்தா, முந்திரி. நான் வந்து பாதாம் வந்துட்டு லைட் தின்னாக வந்துட்டு நல்லா சீவிட்டு இப்போ அது மேலே தூவிட்டு சென்டரில் வந்துட்டு ஒரு ஒரு முந்திரி வச்சுக்கலாம். இப்போ நம்ம பண்ணியிருக்கிறது ஃபர்ஸ்ட் டைப். இப்போ நம்ம செகண்ட் டைப் பண்ண போகிறோம். அதுக்கு பாகு மட்டும்தான் காய்ச்சணும். சேம் நம்ம பொரிச்ச பாதுஷா தான் தேவைப்படும். இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 கிலோ அளவுக்கு நம்ம சர்க்கரை எடுத்துக்கலாம். லைட்டாக வந்து தண்ணி ஊற்றினா போதும், ரொம்ப வந்துட்டு தண்ணி ஊற்றக்கூடாது. ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு இது நல்லா வந்து கிறிஸ்டல் ஆகிற மாதிரி வந்து இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து ஒரு 3 இலக்கை வந்து தட்டி போட்டுக்கலாம். இது நல்லா வந்து கிறிஸ்டல் ஆகி வரட்டும். நல்லா தெரியும் பாருங்கள், ஓரெல்லாம் வந்து நல்லா கிறிஸ்டல் ஆகி வருது. நம்ம ஃபஸ்ட்டு பண்ண பாகில் வந்து நம்ம லெமன் விடணும். இதில் வந்து லெமன் விடக்கூடாது. இந்த மாதிரி நல்லா திக்கானதுக்கப்புறம் இதில் நம்ம பாதுஷாவை முக்கி முக்கி எடுத்துக்கலாம். இந்த டைப் பாதுஷா பண்ணும்போது வந்து சூடாக தான் இருக்கணும், ஆறக்கூடாது. ஆறிடுச்சுன்னா மறுபடியும் வந்துட்டு நீங்கள் சூடு பண்ணி தான் எதுனா பண்ண முடியும். இந்த மாதிரி மறுபடியும் முக்கிட்டு இது நம்ம அப்படியே எடுத்து வச்சிடணும். சைட்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கிறிஸ்டல் ஆகி வரும் காஞ்சிதுன்னா. அவ்வளோதான், இது நல்லா வந்து நல்லா காஞ்சி வரணும். ஒரு அரை மணி நேரம் இது வந்து டச்சே பண்ணக்கூடாது. இது அப்படியே நல்லா சூட்டில் நல்லா கிறிஸ்டல் ஆகி வரட்டும், வெயிட் பண்ணலாம். ஒரு அரை மணி நேரம் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து இதை எடுத்து நம்ம அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். அரை மணி நேரத்துக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பாதுஷா இப்படி தான் இருக்கும். ரெண்டு டைப் பாதுஷாவும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். 1 கிலோ மைதா மாவுக்கு 40 பாதுஷா வந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். நீங்கள் கண்டிப்பாக இந்த ஸ்வீட் செஞ்சுட்டு உங்கள் ரிலேட்டிவ்க்கு கொடுங்க. நீங்களும் வந்து வீட்டிலே செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வேறு ஒரு ரெசிபியில் உங்களை மீட் பண்ணுறது வரைக்கும் பாய், தேங்க்யூ.